இந்த ரோடு வந்துட்டு அந்த ரெண்டு டயர் மட்டும்தான் அந்த பாதையிலே போக முடியும், அந்தளவுக்கு தான் கேப்பே இருந்தது. செம்ம பெருசுங்க, மேசிவாக இருந்தது ஃபால்ஸு. வியூ வந்து சூப்பராக இருந்தது, நீங்கள் பார்த்தாலே தெரியும் செம்ம வியூ இங்கேருந்து. நிஜமாகவே இது வந்து ஒரு வர்த்தான ஒரு ஸ்பாட்னு தான் சொல்லணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுடி படிஸ். இன்றைக்கி நம்ம டே டூ ஆஃப் சிக்மங்களூர் வீடியோ பார்க்க போகிறோம். மங்களகரமாக டேவை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ சட்டுப்பட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டூரை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பே ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். இதில் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரைவேட் ஜீப்பில் தான் போகணும், உங்களால் வந்துட்டு தனியாக பைக்லேயோ இல்லை கார்லேயோ எல்லாம் போக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஜீப் இங்கே எடுத்தோம், ஒருத்தருக்கு வந்து 500 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இந்த ஜெர்னி வந்து ஃபுல்லாகவே வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. நீங்களே பாருங்களேன், இது வந்து ஒரே ரோடு தான் போகணும், ஒரே ரோடு பயங்கர ஜெர்க்காக இருந்தது. ரெண்டு சைடுமே ரொம்ப அடர்த்தியாக இருந்தது, மரங்கள்லாம் இருந்தது ரெண்டு சைடுமே. ஸோ எனி டைம் வந்து எங்கே வேணால் வந்து அனிமல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொன்னார் எங்கக்கிட்ட. ஸோ இது ஃபுல்லாகவே காடாக இல்லாமல் மிக்சடு என்விரான்மெண்ட்டாக இருந்தது. ஸோ நடுவில் வந்து சில மலைங்க வந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடு இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹில்லு மேலெலாம் ஏறி போனார் கார்லேயே ஜீப்லேயே. ஸோ அது எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த ரோடு வந்துட்டு அந்த ரெண்டு டயர் மட்டும்தான் அந்த பாதையிலே போக முடியும், அந்தளவுக்கு தான் கேப்பே இருந்தது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், அதனால தான் இங்கே எனக்கு தெரிஞ்சு கார்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு சொன்னார் டிரைவரு. ஸோ நாங்கள் இறங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கில் போகணுன்னு சொன்னார். வந்து இறக்கி விட்ட உடனே செம்மையான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே கரடு முரடாக இருந்தது பாதை. பட் வந்து ஒரு ஐஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இங்கே நேச்சர் சீனரிஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது, வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த ட்ரெக் வந்து இட் வாஸ் ரியலி வர்த் இட்னு தான் சொல்லணும். அங்கே சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக வந்து வேஸ்டெல்லாம் எடுத்து போடுறது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்து போடுறது, வேஸ்ட் பேக்கெட்டு சிப்ஸ் பேக்கெட்டு வச்சுக்கி போடுறது, அந்த மாதிரியான ஒரு பொல்யூஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே நீட்டாக இருந்தது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு இங்கே அவ்வளோ டூரிஸ்ட் கிடையாது, பட் இருந்தாலுமே வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சத்தம் கேட்குதா? ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்ம பெருசுங்க, மேசிவாக இருந்தது ஃபால்ஸு. இது பார்த்தோன்னே போய் குளிக்கணும் போல் இருந்து, பட் என்னென்னா அவங்க ஒரு காஷன் சொன்னாங்க, போயிட்டு டேரெக்டாக குளிக்க முடியாது, ஒரு ரேஞ்ச் வரைக்கும் தான் போக முடியும், நீங்கள் ஃபால்ஸில் டேரெக்டாக குளிக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து இதில் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் இப்போ ஜாலியாக ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம
நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் பார்க் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம் இப்போது, வாங்க. ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக தான் இருந்தது, ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், புதுப்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாத்வேலாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இன்னும் அந்த ரோடெலாம் கூட போடலை, ரெண்டு சைடும் வந்து இந்த ஃபென்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதர் எண்ட் ஆஃப் தி பார்க்கு, இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நீங்களே பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு கீழே வந்து ஸ்டேர்ஸ் போச்சு. ஸோ இங்கேயுமே வந்து சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, இங்கேருந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும்னு சொல்லிட்டு. அண்டு உள்ளேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பார்க் மாதிரி இருந்தது, வியூ வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் செம்ம வியூ, இங்கேருந்து மவுண்டன்ஸும் அந்த ட்ரீஸும் சூப்பரான ஒரு லொக்கேஷன். நான் அப்படியே ஒரு 2-3 செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா வந்து மெயின் வியூ பாயிண்ட் இருந்ததுன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு முடியாமல் மேலே ஏறி போகணும், ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த பீக்லேருந்து வந்துட்டு கத்தணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ கத்தி அது எக்கோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணலாம், அதுக்காகவாது போய் வியூ பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கேக்குதுரா உருளை கேக்குதுரா கத்து சம்மளா. ஸோ அங்கே ஆசை தீர கத்திட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு சின்ன கஃபேல ஒரு ஹால்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும். கஃபேல பெருசாக ஒன்றும் கிடைக்கல, ஸோ அதனால வெறும் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கள்ளத்திகிரி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோடு சேர்த்து வந்து கோயிலும் இருக்குங்க. இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வீரபத்திரரோட சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இந்த கோயிலுக்குள்ளே போகணுன்னா இந்த தண்ணியை தாண்டி தான் போகணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம், இது வந்து மகாத்மா காந்தி பார்க்கு. ஸோ இந்த பார்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இது ரொம்ப வாஸ்ட்னு சொன்னாங்க. நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் டைமிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அரௌண்ட் 4:30 ஆகிடுச்சு, 5:30க்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நிஜமாகவே சொல்லணும்னா ரொம்ப பெருசு, எங்களால் நடக்கவே முடியல அந்த அளவுக்கு பெருசு. ஆர்டிஃபிஷியலாக ட்ரீ ஹவுஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அண்ட் ஆர்டிஃபிஷியலாக ஃபால்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியலாக இருந்தது, பட் எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸ்க்கு வந்து சூப்பரான ஒரு கேர் எடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும், ஏன்னா வந்து எல்லாமே ப்ராப்பர்லி மெயின்டைன்டாக இருந்தது எல்லாம். ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் ட்ரெயினில் போகணுன்ட்டு, இந்த சின்ன பசங்க இல்லாத டாய் ட்ரெயின். ஸோ இதில் ஒரு ட்ரெயினில் ஏறினாலே நீங்கள் ஃபுல் பார்க்கையுமே சுற்றி பார்த்துடலாம். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ பெருசு பார்க்குன்ட்டு, ஏன்னா இவ்வளோ தூரம் நம்மளால் கண்டிப்பாக நடக்கவே முடியாது, ரொம்ப பெரிய பார்க்கு. இந்த ட்ரெயின் இருந்ததால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு டேயோட ஃபைனல் ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிரேகொலாலே லேக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த லேக்குக்கு வந்துட்டு நாங்கள் பர்ஃபெக்டான டைமுக்கு வந்தோம்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் வந்து சன்செட் ஆகிற டைமு. இந்த டைமில் வந்து செம்ம சூப்பராக இருந்தது, சீனரி வந்து சூப்பராக இருந்தது, அது வந்து வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து இந்த லேக்கோட வியூ வந்து சன்செட்டில் வந்துட்டு அப்படியே தக 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 தகன்னு மின்னுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சன் செட் ஆகிற அந்த ஒரு லைட்டிங்கோட இந்த லேக்கை பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது, அது வந்து ஃபீல் பண்ணால் தான் அது தெரியும், ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது அது. நிஜமாகவே இது வந்து ஒரு வர்த்தான ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அண்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபுடி படீஸ்.